பங்காரடிகளார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மேல்மருவத்தூரில் பாதுகாப்புக்காக 2500 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பங்காரடிகளார் உடலுக்கு திரளானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்சமயம் பங்காரடிகளாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினிஷ் சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? மாரடைப்பு காரணமாக ஆதிபுர சக்தி சித்தர் பீட நிறுவனர் பங்காரடிகளார் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை உயிரிழந்த நிலையில் பல்வேறு தலைவர்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றைய தினமே அவருடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கல் செய்தியை அறிவித்திருந்தார். அதன்படி அவருடைய இரங்கல் செய்தியை பொறுத்தவரை ஆதிபுர சக்தி பீடத்தை நிறுவி அரை நூற்றாண்டுக்கு மேலாக மிக சிறப்பாக நடத்தி கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளையும் மக்களுக்கு வழங்கி வந்தவர் பங்காரடிகளார் என்று அவருடைய இரங்கல் செய்தியில தெரிவித்திருந்தார். அந்த வகையில தற்பொழுது மேல்முருகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நேரில் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினமே முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருந்தார். அதே போல நேற்றைய தினமே அறிவித்திருந்தார் பங்காரம் அடிகளார் அவருடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவேன் என்ற வகையிலும் அதே போல அவருடைய உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் பெருமக்களோடு வருகை தந்து பங்கார அடிகளாரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார். கோவில் கருவறைக்குள் அனைத்து சாதியினரும் சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக கழகம் பல ஆண்டுகளாக போராடி அதனை நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் அனைத்து பெண்களையும் கருவறைக்கில் சென்று அவர்களே பூசை செய்து வழிபட செய்த பங்காரடிகளார் அவர்களின் ஆன்மீக புரட்சி மிகவும் மதித்து போற்றத்தக்கது என்று தன்னுடைய இரங்கல் செய்தியிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவரது ஆன்மீக மற்றும் சமூக சேவைகளை பாராட்டி கடந்த 2019 மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி பெருமைப்படுத்தியது தமிழக அரசுக்கு ஒரு கௌரவமான நிகழ்ச்சி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அடிகளார் அவர்கள் தற்போது மறைவுற்றிருப்பது அவரது பக்தர்களுக்கு ஒரு பேரிழப்பாகும். அவரது பங்காரடிகளாராய் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் பக்தர்கள் உட்பட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் என்று தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது நேரில் சந்தித்து அவரது குடும்பத்தினருக்கும் அவரது இரண்டு மகன்கள் இரண்டு மகள்களும் பங்காரடிகளாரின் இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் அதே போல அவருடைய மனைவி லட்சுமி உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்தும் பங்காரடிகளாருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியும் தங்களுடைய இரங்கல் பதிவை முதலமைச்சர் தெரிவித்து வருகிறார்.